டவுட் தாமஸ், யோவான் 20:24-31. இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20:29. அவிசுவாசம் நமது சூழ்நிலையை நமக்கும் கடவுளுக்கும் நடுவே வைத்து விடுகின்றது. ஆனால் விசுவாசமானது நமக்கும் நம் சூழ்நிலைக்கும் நடுவே கடவுளை வைக்கிறது. எஃப்பி மேயர். நமது எதிர்பார்ப்புக்கும் மேலானதை கடவுளிடமிருந்து எதிர்பார்க்கின்றது விசுவாசம். ஆண்ட்ரூ முர்ரே. கவலையின் துவக்கமே விசுவாசத்தின் முடிவாகும். உண்மையான விசுவாசத்தின் துவக்கமோ கவலையை முடிவுக்கு கொண்டு வரும். ஜார்ஜ் முல்லர். தோமாவின் சந்தேகங்கள் அவரது விசுவாசத்தை பலப்படுத்தவே உதவியது. அவரது சந்தேகப்படும் மனமானது ஆதாரங்களை தேடக்கூடியதாகும். அதனால்தான் இயேசு அவரிடம், என் காயத்தில் உன் விரல்களை போட்டுப்பார் என்று சொன்னார். தோமாவுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அதுதான் காணாதிருந்தும் இயேசுவை விசுவாசித்தல் ஆகும். ஆதாரங்களை கண்முன் வைத்துக்கொண்டு நம்புவது என்பது எளிதானதாகும். ஆனால் காணாத ஒன்றை நம்புவதன் மூலம் நாம் நமது விசுவாசமானது உறுதியானது என்பதை காட்டுகின்றோம். உண்மையிலேயே ஆதாரங்களை கண்டபின் ஒரு விஷயத்தை நாம் நம்ப வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்கு முன்பாக தோமாவை போன்றவர்கள் ஆதாரங்களை பார்த்து நம்பி தங்கள் உயிரையே அந்த நம்பிக்கைக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் ஆதாரங்களுக்காக காத்திருக்காமல் நமது நம்பிக்கையை கடவுள் மேல் வைப்போம். அவர் நமது விசுவாசத்தை துவக்கியது போல தனது பிரசன்னத்தால் அதை முடித்தும் வைப்பார். சிந்தனை. கண்டு விசுவாசிப்பது சாதாரணம், விசுவாசத்தினால் காண்பதுவே பாக்கியம். ஜெபம். இயேசுவே, உம்மை காணாமலேயே விசுவாசிக்கும் பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. என் விசுவாசத்தை வர்த்திக்கச் செய்யும். ஆமென்.